ரங்கநாயகி வாழ்க்கை இனிமேலும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க எல்லார்ட்டையும் சத்தியம் வாங்கிட்டு தான்டா செத்து போனோம். ரங்கராஜனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவும் ரங்கநாயகனுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காகவும் நாங்கள்லாம் ஒரு கொடூரமான காரியத்தை செய்ய துணிஞ்சோண்டா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயே வயத்தில் இருக்கிற குழந்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்தாகணும், இல்லைன்னா தாய் சேய் ரெண்டு உயிருக்குமே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டார். நானும் ஆபரேஷனுக்கு சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன். அண்ணா, நாம ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோமே. என்ன? ரங்கநாயகிக்கு குழந்தை பிறந்த அப்புறம் அவளுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளால அமைச்சு தர முடியுமா? இல்ல ரங்கன் தான் அதுக்கு ஒத்துப்பாளா? நீ சொல்றதும் நியாயமா தான் படுறது அனந்து. சாதாரணமாவே ரங்கத்தை இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல குழந்தைங்க இருந்தா கண்டிப்பா ரங்க சம்மதிக்க மாட்டா, அதுக்கு அவ மனசு ஒத்துக்காது. இத பத்தி நம்ம யோசிக்காம இருந்துட்டோமே, என்ன பண்றது? அண்ணா, இப்படி பண்ணினா என்ன? எப்படி? நான் சொல்ல போறது கொஞ்சம் கொடூரமானதா தான் இருக்கும். ஏன், உங்களால ஜீர்ணிக்க கூட முடியாததா இருக்கலாம், ஆனா இதை தவிர வேற வழி இல்லை. என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. ரங்கத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னா ரங்கத்துக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அம்மா கிட்டேருந்து பிரிச்சிட வேண்டியதுதான். அனந்து, நீ சொன்ன மாதிரியே இது கொடூரமான யோஜனை தான், ஜீரணிக்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையா அனந்து? டாக்டர்கிட்ட நம்ம நிலைமை எடுத்து சொல்லுவோம், அவரும் இதை ஏத்துப்பா. ரங்கநாயகி பக்கத்துல பிறந்த குழந்தையா இருந்த உன்னை தூக்கிட்டு நானும் ராகவனும் கிளம்பிட்டோம். அப்ப திடீர்னு நீ அழுத, அந்த அழுக தாய்ப்பாலுக்காக நீ அழுதா மாதிரி எங்களுக்கு தோணல, தாய் பாசத்துக்காக அழுதா மாதிரி தோணித்து. ஆனா நானும் ராகவனும் மனச கல்லாக்கிட்டு தான்டா உன்னை உங்க அம்மா கிட்டேந்து பிரிச்சோம். மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் ரங்கநாயகி குழந்தை எங்கேன்னு கேட்டா. குழந்தை இறந்தே பிறந்தெடுத்துன்னு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பொய்ய சொன்னோம். ரங்க அழுதா, பெருமாளே எனக்கு எதுக்குமே கொடுப்பினை இல்லையான்னு அவ அழுததை கேட்டு எங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. ரங்கத்துக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அவ குழந்தைய அவகிட்டேந்து பிரிச்சு அவ வாழ்க்கையே கெடுத்துட்டுமோன்னு நாங்கெல்லாம் மனசொடிஞ்சு போய் நின்னோண்டா. காலத்துக்கு எல்லா காயத்தையும் ஆத்திர சக்தி உண்டுன்னு சொல்லுவா, அதே மாதிரி ரங்கநாயகியுடைய காயமும் ஆறட்டும்னு காத்துட்டு இருந்தோம். மெல்ல மெல்ல அவ காயமும் ஆறித்து அதுக்கப்புறம்தான் அவகிட்ட அவ இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேச்ச ஆரம்பிச்சோம். ஆனா ரங்கநாயகி ஒத்துக்கல. போனவர் திரும்பி வரமாட்டார். ஆனா நான் இப்படி பட்டினியா இருந்தா நானும் போய் சேர்ந்துருவேன் அவர் கூட. என்ன ரங்கம், என்ன பேசுறீங்க? என்ன ரங்கம் இது,
போறவாளோட நாமெல்லாம் போறதுன்னு ஆரம்பிச்சா அப்புறம் லோகத்துல உத்தரவே இருக்க மாட்டான். ரங்கம், நீ சாகிறத பத்தி பேசறதுக்கு நாங்க இங்க வரல, நீ வாழறத பத்தி பேசறதுக்கு தான் வந்திருக்கோம். நான் யாருக்காகமா வாழணும், யாருக்காக வாழணுமோ அவரே போயிட்டாரு. அந்த குழந்தை போயிடுது. நான் யாருக்கும் மனசுல கூட தீங்கு நினைச்சது இல்லையம்மா. பூஜை புலஸ்காரம் எதுலயும் குறை வைக்கலையம்மா. பெருமாள் எனக்கே இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டான். பெருமாளோட தீர்ப்புக்கு நாம காரணம் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன் புருஷன் உயிரை எடுத்த தெய்வம் உன்னை விட்டு வச்சிருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். வேற என்ன காரணமா இருக்க முடியும்? நீ சந்தோஷமா மத்தவாளுக்கு உபகாரமா இருக்கிறதுக்காக தரமா செய்யறோம். சுட்ட மண்ணு ஒட்டாத சித்தப்பா. நீ சுட்ட மண்ணா ஆகக்கூடாதுங்கிறதம்மா உன் புருஷனோட ஆசை. அது ஆசைப்பட்டவரே போயிட்டாரம்மா, அவரே சுட்ட மண்ணாயிட்டாரம்மா. ரங்கம், ரங்கராஜனை பறி கொடுத்த துக்கம் உனக்கு எவ்வளவு இருக்கோ அதே அளவு எங்களுக்கு இருக்குமா. அதையெல்லாம் மனசுலயே அடக்கி வச்சுட்டு நாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு என்னம்மா காரணம்? உன்னையும் பறி கொடுத்துடக் கூடாதுங்கிறதுக்காக தான்மா. ஆமா, உன் துக்கத்தை எல்லாம் மறந்து நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை பார்த்து நாங்க எங்க துக்கத்தை மறக்கணும். நீங்க என்னமா சொல்ற? புரியும்படியாவே சொல்ற ரங்கம். உனக்கு நாங்க மறு விவாகம் பண்ணலான்னு தீர்மானிச்சிருக்கோம். என்ன சொன்ன? நீ அதிர்ச்சி ஆறுதல நியாயம் இருக்குமா? ஆனா இது எங்க ஆசை மட்டும் இல்ல. ஆமாம்மா, இது உன் புருஷன் ரங்கராஜனோட கடைசி ஆசை. அவர் ஆசையா? யோசிச்சு பாரு, உன் மேல எவ்வளவு ஆசை இருந்தா நீ கடைசி வரைக்கும் சுமங்கலியா இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருப்பான். உனக்கு பிறந்த குழந்தை உயிரோட இருந்திருந்தா என் புள்ள ஆசைப்பட்டிருந்தா கூட நாங்க இந்த யோஜனை உனக்கு சொல்லிருக்க மாட்டோம்மா. ஆமாம்மா ரங்கா, அந்த குழந்தை உயிரோட இருந்திருந்தாலாவது அது மூஞ்சிய பார்த்து நீ ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம். துரதிருஷ்டவசமா அதுவும் இல்ல. ரங்கம், உன் புருஷனுடைய கடைசி ஆசை, உன்னுடைய எதிர்காலம், இதெல்லாம் யோஜனை பண்ணி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தாமா நல்லது. எதிர்காலமா? எனக்கா? அதுதான் ஒண்ணுமே இல்லையம்மா. அப்படி எல்லாம் சொல்லாத ரங்கம், கொஞ்சம் பிராக்டிக்கலா யோஜனை பண்ணிப்பாரு. நீ கிழவி இல்ல, இள வயசுதான். புருஷனும் இல்ல, குழந்தையும் இல்ல. அம்மாவும் ஆக்சிடென்ட்ல போயிட்டா. உங்க அப்பாவும் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னே தெரியல. எனக்கும் அலமேலுக்கும் வயசாயிட்டே போறது. நாங்க இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்போம் தெரியாது. என்ன
என்ன ஏதாவது அநாத ஆசிரமத்துல கொண்டு சேர்த்துருங்க. நீ எதுக்குமா ஆசிரமத்துக்கு போனோம்? நீ நல்லா இருக்கணுமா? வரமா, உன் புருஷனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கும் உன் எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் நிச்சயம் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டுதான் ஆகணும். ஐயோ சிதம்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். ரங்கா, சொன்னா கேளுமா. எத்தனை நாளைக்குமா நீ இப்படியே இருந்துட முடியும்? பெருமாள் என்ன கூட்டின்னு போற வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன். என்ன ரங்க பதிலையே காணோம்? மௌனம் சம்மதம். மேல ஆக வேண்டிய நல்ல காரியத்தை பாப்பமே. இன்னொரு விஷயம், உன்னை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத கூட உன் புருஷன் தீர்மானிச்சிட்டான். பயப்படாத, உன்னை பத்தியோ இல்ல இந்த குடும்பத்தை பத்தியோ ஒண்ணுமே தெரியாத மூணாவது மனுஷனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லல உன் புருஷன். தன்னோட உயிர் சிநேகித ராகவனத்தான் உனக்கு கணவனா நிச்சயம் பண்ணிருக்கான் உன் புருஷன். என்ன சொல்ற ரங்கம்? முடியாதுன்னு சொல்லிடாத, முடியாதுன்னு சொல்லிடாத. இங்க பாருமா, உன் முகத்துல இருந்த அந்த சந்தோஷம் அது இல்லாம எப்படி பாக்குறது? உன்னை நித்திய சுமங்கலியா பாக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம்தான் ராகவனுக்கும் ரங்கநாயகிக்கும் ரொம்ப சிம்பிளா கல்யாணம் நடந்தது. ராகவ ரங்கநாயகி வாழ்க்கையில எந்த விதமான இடையூறும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கை குழந்தையா இருந்த உன்னை தூக்கிட்டு பாட்டியும் தாத்தாவும் மும்பை போயிட்டாங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நானும் கிளம்பி துபாய் போயிட்டேன். ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே ரங்கநாயகிக்கு தெரியாது, ராகவனுக்கு மட்டும் தெரியும். ராகவன் உன்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி மும்பை வருவான். ராகவனுக்கு உன் பேர்ல உயிர்டா. நீ எப்படி வளர்றேன்னு பாக்கிறதுக்காக அடிக்கடி பாசத்தோட மும்பைக்கு வருவான். இதெல்லாம் தான் உனக்கு ஞாபகம் இருக்குமே? இருக்கு சித்தப்பா. யாரும் மறுபடியும் சொல்றேன், உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிடாதரா. சித்தப்பா, எனக்கு மனிதாபிமானம் இருக்கு. நிச்சயமா இந்த விஷயத்த தாத்தா பாட்டி கிட்ட மட்டும் இல்ல சித்தப்பா, என்னை பத்த என் அம்மா கிட்ட கூட நான் தான் உன் பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன் சித்தப்பா, சொல்ல மாட்டேன். என்னோட சுயநலத்துக்காக மற்றவாளோட சந்தோஷத்தை நான் என்றைக்குமே கெடுக்க மாட்டேன் சித்தப்பா. எப்பவுமே தாத்தா பாட்டிக்கு நான் ஒரு பேரனாவே இருந்துட்டு போயிடுறேன் சித்தப்பா, பேரனாவே இருந்துட்டு போயிடுறேன் சித்தப்பா. எனக்கு அடிக்கடி எங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சித்தப்பா. நான் யார் என்னன்ற உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா அப்பப்போ நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சித்தப்பா. அதுக்கு எனக்கு பர்மிஷன் தாங்க பிளீஸ். தாராளமா போயிட்டு வாட, ஆனா உன்னை மறந்துடாத. ரங்கநாயகி உனக்கு அம்மா இல்லை, ஆண்டி. சரி சித்தப்பா, நான் மறக்க மாட்டேன். சரி ஜானு, தாத்தாவும் பாட்டியும் கீழே காத்துருக்கா, முகத்தை அலமிண்டு ஃப்ரெஷ்ஷா வா. பெருமாளே,